பிரைஸ் லார்ட். எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நான் கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கோம் பாஸ்டர். இந்த வேத உரையாடல் நிகழ்ச்சியை கேட்டவங்க எல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ரொம்ப சிம்பிளான கேள்விகளுக்கு எங்களுக்கு தெளிவா அந்த பதில்கள் புரியுது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் கர்த்தருக்கு தான் அந்த மகிமையை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா மீண்டும் சில கேள்விகளோட உங்களை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேள்வி செக்ஷனுக்குள்ள போலாமா பாஸ்? நிச்சயமா. ஏன் அப்படின்னா வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஆண்டவர் எழுதியிருக்கார். ஏன் அப்படின்னு சொன்னா வேற எப்படி இந்த ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னா வேதம் வந்து நமக்கு புரியவே புரியாது. வேதம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அந்நிய பாஷையில் அறியாத பாஷையில் எழுதப்பட்டதை போல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாயையை உண்டு பண்ணிட்டாங்க. எளிதாக வந்து தேவன் யார் என்பதையும் எப்படி அவர் ரட்சிப்பை நமக்கு கொடுக்குறாரு அதனுடைய பாதை என்ன என்பதையும் மிக தெளிவாக வேதத்திலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஜனங்களுக்கு வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கே பயப்படுற ரீசன் என்னென்னா இது நமக்கு புரியாது, இது பாஸ்டர்ஸ்க்கு தான் புரியும் அப்படின்றதான ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா விதைக்கப்பட்டிருக்கு. அது மிக மிக தவறானது. எல்லாத்துக்கும் எளிதாக என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்கள்ட்டையும் அதை குறித்து நம்மளால் சொல்ல முடியும். அப்போ எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறதற்கு இது எளிதாக கர்த்தர் எனக்காய் கொடுத்த பொக்கிஷம் எனக்கு புரியும் வாசித்தா அப்படி என்று சொல்லி நினைத்து ஒரு ஜெபத்தோடு கூட வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா சின்ன பிள்ளைக்கு கூட எளிதாக புரியும். அதுக்கு தான் நம்ம எல்லாருடைய கையிலையும் வேதத்தை நம்ம சொந்த பாஷையிலே வந்து நம்ம பெற்றிருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய கிருபை, பெரிய கிருபையும் பெரிய ஸ்லாக்கியம் அது. ஆனால் கடைசியில் சின்ன பிள்ளைகளுக்கு கூட என்னால் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வாசித்தா உனக்கு புரியும், ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவாரு அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம், இது புரியாது, இது யாருக்குமே புரியாது, எல்லாமே புதைபொருளாக இருக்குது இதுக்குள்ளார அப்படின்ற மாதிரியான ஒரு மாயையை உண்டு பண்ணிட்டோன்னா யாருமே வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இன்றைய கிறிஸ்தவர்கள் நிறைய பேருக்கு இருக்கிறதான சுகக்கேடுன்னு மாத்திரம் சொல்ல மாட்டேன், அப்படி சிக்காக்கி வச்சிருக்கிறாங்க. ஊழியர்கள் அப்படி சிக்காக்கி வச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியுமா, மற்றவர்களுக்கெல்லாம் புரியாதான் அப்படின்றத நிலைக்கு கொண்டு வந்திருக்கும் போது யார் தான் எடுத்து வாசிப்பா? யாருக்குமே அதை வாசிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டே, நான் வாசிக்கிறது எனக்கு புரியணும், அப்போ அப்போதானே எனக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒன்றுமே புரியலன்னா எப்படி இருக்கும்? வேதம் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் புரியக்கூடியதான பாஷையில் தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. அதில் ஃபுல்லாக ஞான அர்த்தங்கள் பொதிந்து இருக்குது. அது என்னன்னா உனக்கு தெரியணும். அது நிச்சயமாக ஆண்டவர் தான் உங்களுக்கு வழிகாட்டணும். வாசித்தா தான் ஆண்டவர் வழிகாட்டுவார். நான் வாசிக்கவே மாட்டேன், ஆண்டவர் வேதத்தில் இருக்கிறதெல்லாம் அவரே வந்து என் காதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எப்படி? எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள்னு சொன்னார் இல்லையா? அப்படிதான் ஆண்டவர் நம்மளையும் பார்ப்பார். இது அந்நிய பிள்ளைங்க அப்படிதான் பார்ப்பார். அப்போ வேதத்தை நம்ம வாசிக்கும் போது தேவன் நம்மோடு இடைப்படுவார். நிச்சயமா, நிச்சயமா. கொஞ்சம் இதை வாசிக்க மட்டும் தெரிஞ்சா போதும், அதிகமா படிச்சுட்டு கிராஜுவேட் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. வாசிக்க தெரிஞ்சா போதும், இந்த பாஷையை வாசிக்க தெரிஞ்சா போதும், நீங்கள் அதில் இப்படி கருத்தை புரிந்து கொள்ள முடியும். புரியல அப்படின்னு சொன்னா வேற இடத்த வாசிச்சுட்டே இருக்கும்போது ஓ அதனுடைய கருத்து இங்கதான் இருக்கு அப்படின்றத ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பாரு. ஓ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் பதில், இன்னொரு இடத்துல ஆண்டவர் எனக்கை வைத்திருக்கிறார், ஓ என்னோடு கூட பேசுகிறார் அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். அப்போ நமக்கு அந்த வாஞ்சை இருந்தா போதும் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா, அதுதான் அடிப்படை. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியாதத ஆண்டவர் இதுல வைக்க மாட்டாரு, நான் இதை புரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் ஜனங்களுக்கு வரணும். இது வேதத்தை குறித்துதான ஒரு புரிதல் வரணும். இது எனக்காய் ஆண்டவர் வைத்திருக்கிறது, மற்றவங்களுக்கு புரியாது. ஏன்னா இது பொக்கிஷன் தானே சொல்கிறோம், அப்படின்னா மற்றவங்களுக்கு அது கிடைக்காது. ஆனால் வேதத்தை வாஞ்சித்து தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாக இதில் இருக்க அத்தனையும் ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். எனக்கு ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து முன்னாடி எனக்கு அது குழப்பமாக இருந்தது. நான் உங்கள்கிட்ட கேட்டு அதை அந்த தெளிவை நான் பெற்றுக்கொண்டேன். துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் சொல்லுவீங்க துதிக்கிறதுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ எனக்கு இது என்னடா துதியும் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்மளை செக்ரிகேட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அப்ப அந்த துதித்தலுக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை கொஞ்சம் நீங்க சொல்லுவீங்களா? இப்ப ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னா என்னது? நன்றி செலுத்துதல் அப்படிதானே, தேங்க்ஸ் கிவிங், அதுதான் வந்து ஸ்தோத்திரம். துதி அப்படின்னு சொன்னா புகழ்தல் அப்படிதானே. துதி என்று சொன்னால் புகழ்தல் என்ற அர்த்தம். அப்ப ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களுக்கு ஸ்தோத்திரிக்கலாம். என்னை வந்து ஆண்டவர் ஜீவனோட வைத்திருக்கிறதற்கு, என்னை ஒரு மனுஷனா வைத்திருக்கிறதற்கு, அவரை அறிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்ததற்கு பார்த்தீங்கன்னா நன்றின்னு சொல்லலாம். என் கண்ணில் திறந்திருக்கிறீர், என் மனக்கண் குருடா இருந்துச்சு, நீர் யாருன்னே தெரியாம நிலையில் என்ன திறந்திருக்கு அப்படின்னா இது வந்து துதிக்கிறதா இல்லையே, ஸ்தோத்திரிக்கிறது.
அப்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது தான் ஸ்தோத்திரமாகும். துதி அப்படின்னு சொன்னா அவரை புகழற, யார புகழ முடியும் நம்ம? இப்ப அந்த நாட்கள்லாம் ராஜாக்களுக்கு முன்பாக நின்று என்ன பண்ணுவாங்க, புகழ்வார்கள். புகழறாங்க அப்படின்னு சொன்னா அவரை உயர்த்தி என்ன பண்ணுவாங்க, பாடுவார்கள், கவிதைகளை சொல்லுவார்கள். அது வந்து உண்மையா உள்ளத்திலிருந்து வரலாம், இல்லை அப்படின்னு சொன்னா ராஜாகிட்ட வந்து ஏதாவது கிடைக்கும் நமக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவார்கள், சொல்லுவார்கள். நிறைய விஷயங்கள் உண்மையாக சொல்லுகிற புலவர்களும் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய வீரத்தை, அவனுடைய பராக்கிரமத்தை, அவனுடைய கொடை குணத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பாடுவார்கள். இது வந்து துதி பாடுதல், துதிக்கிறதான கால். அப்படிதான் நம்முடைய ஆண்டவரையும் வேதம் சொல்லுகிறதா, அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று. அப்ப தேவன் என்னுடைய தேவன் என்பதற்காகவே, இப்ப நம்ம தேவனை அறியாத ஒன்றை நம்ம துதிக்க முடியாது, அந்நிய தெய்வத்தை துதிக்க முடியாது, விக்கிரகத்தை துதிக்க முடியாது. இந்த வேதம் சொல்லுகிறதான அந்த மெய்யான ஒன்றான தெய்வத்தை நம்ம என்ன பண்ணணும், துதிக்கணும். ஏன்னா அவர் துதிக்கு பாத்திரராய், அவர் நல்லவர் அப்படின்னு சொன்னா அது வந்து துதி என்று தான் அர்த்தம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொன்னா அது ஸ்தோத்திரம் அல்ல, அது துதி. அப்படித்தானே, தேவன் கிருபை உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். சங்கீதத்தில் வாசிக்க, நீ கிருபை உள்ளவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின் போது துதித்தல் அது. கர்த்தர் யார் யாருன்னா அப்படின்னு நீங்க சொல்லிட்டே வரும்போது குணாதிசயங்கள்லாம் நீங்க வேதத்துல வாசித்தே கொண்டு வரீங்க. ஓ, என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர், வேதத்துல சொல்லப்படுகிறதான மெய்யான தேவன் எப்படிப்பட்டவர்ன்ட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை குறித்து என்ன பண்றீங்க, நீங்க சொல்ல 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 அதெல்லாம் வந்து துதிகளாக காணப்படுகிறது, ஸ்தோத்திரம் அல்ல. ஸ்தோத்திரம் என்று சொன்னால் நீங்க சில காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்திருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லுகிறதான காரியம் ஸ்தோத்திரம். இந்த பூமி எனக்கு தந்திருக்காரு, அது கூட வந்து பாத்தீங்கன்னா துதி கிடையாது, அது வந்து ஸ்தோத்திரம் அல்லவா. இந்த பூமியில என்ன பிறக்க செய்திருக்கிறார், நல்ல பெற்றோரை கொடுத்துருக்கிறார், இது துதி அல்ல, இது ஸ்தோத்திரம். அப்ப ரொம்ப சிம்பிள், தேங்க்ஸ் பண்றது, நன்றி செலுத்துறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரமாகும். அவர் யார் என்பதற்காக நம்ம சொல்லுகிறது தான் துதியாகும். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப நம்மளை பாதுகாத்தீங்க, எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே, எங்களை போஷித்தீங்க, எங்களுக்கு சுகம் தந்தீங்க அப்படிங்கும் போது நம்ம அவரை தேங்க் பண்றது, அது நிச்சயமா அது ஸ்தோத்திரம் தானே. அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். வர்ஷிப்ன்றதுக்குள்ளார எல்லாமே வரும். என்ன அப்படின்னா அவரை துதிக்கிறது, அவரை ஸ்தோத்தரிக்கிறது, எல்லாமே அதற்குள்ளாக வரும். ஏன், காணிக்கை கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆராதனைக்குள்ள வரும். அப்ப ஆராதனை அப்படின்றதுக்குள்ளார பணிந்து கொள்ளுகிறது, அவரை மாத்திரமே மகிமைப்படுத்துகிறது, நம்மளை அர்ப்பணிக்கிறது, எல்லாமே ஆராதனைக்குள்ள வரும். இப்போ துதி ஸ்தோத்திரம்ன்றது அதற்குள் காணப்படுகிறதான ஒரு இரண்டு காரியங்கள். அதனுடைய டிஃபரன்ஸை கேட்டிங்கன்னா இதுதான் அதனுடைய டிஃபரன்ஸ், ஒன்று தேங்க்ஸிங், ஒன்று வந்து ப்ரைஸிங். ஓகே, தேங்கிங் ப்ரைஸிங். ஓகே பாஸ்டர், இது இப்போ வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம தேங்க் பண்ணணும், ஆனால் அதே டைமில் காட் யாருன்னு தெரிஞ்சு நம்ம அவரை ப்ரைஸ் பண்ணுற காரியங்கள் வந்து துதி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஏன் அப்படின்னா வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, ரோமர் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் நன்றி இல்லாத இருதயம் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இருள் அடைந்திருக்கும். அப்போ அவர்கள் தேவனை ஸ்தோத்தரியாமலும் ஸ்தோத்தரியாமல் காணப்பட்டாங்க அப்படின்னா ஃபார் மை பீயிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரை வந்து தேங்க் பண்ணணும். ஐ எம் அ பீயிங், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கிறேன், ஐ லீவ், இதுக்காகவே நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும் இல்லையா. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா உணர்வற்றவர்களாக, புத்தி வேதனைத்தவர்களாக நிறைய பிரச்சனைகள் காணப்படுறாங்க இல்லையா. அப்போ எனக்கு இந்த உணர்வு இருக்குது, அவர் மனுஷனாக இருக்கின்ற உணர்வு இருக்குது, புத்தி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு, அது அவரை குறித்த ஒரு புரிதல் எனக்கு உண்டாயிருக்கு, வேதத்தை வாசித்தனா எனக்கு புரியுது, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா தேங்க்யூ. இப்போ இதெல்லாம் தான் உள்ளத்தில் உள்ள நம்முடைய உள்ள துதியினால் நிறைந்திருக்கு அப்படி அர்த்தம் அல்ல, நம்முடைய உள்ள ஸ்தோத்திரத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் புஸ்தகத்தில் இது காணப்படும் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் அறிந்ததான வார்த்தைகள் தான் அதெல்லாம். 21:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ தேவன் வந்து துதிக்கு தான் பாத்திரர் அப்படின்னு நம்ம அறிந்திருக்கோம், துதிக்கு பாத்திரர். ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது ஸ்தோத்தரியாமல் அவர் யாருன்னு தெரியும், அவர் என்னெல்லாம் எனக்கு செய்திருக்கிறாரு, அவர் இல்லைன்னா நான் இல்லை தெரியும். அப்போ ஆனால் ஸ்தோத்திரம் உள்ளத்தில் இல்லை, அதாவது நன்றி உள்ளத்தில் இல்லை. புரிகிற பாஷையில் சொன்னால் நன்றி உள்ளத்தில் இல்லை. இப்போ நன்றி இல்லாததான இருதயம் மனுஷனுக்கு காணப்படனா உள்ள இருள் மட்டும்தான் இருக்கும்.
அப்ப நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே வந்து நம்ம வந்து நன்றி உள்ளவர்களா? நிச்சயமா. ஏன் அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கு இருக்கிறதான காரியம். அவிசுவாசினா நம்ம எப்படிதான் பார்க்கிறோம், அந்த வேதத்தை விசுவாசிக்காதவன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கிறோம். அவிசுவாசி அப்படி சொன்னா தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசியாதவன். அவன் என்ன சொல்லுவான், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, ஒரு அணுவில் வந்து எல்லாம் தோன்றிடுச்சு, பிக் பேங் அப்படின்னா எல்லாம் டக் அப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் நாளாக நாளாக அது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகுது, எவால்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தேவனை அறிந்தவர்கள், தேவன் ஒருவர் உண்டென்று நம்புகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவன் தான் ஆரிஜின்னு சொல்லுவாங்க, தேவன் தான் துவக்கம், எல்லாத்துக்கும் துவக்கம் வந்து தேவன் தான் அப்படி சொல்லுவாங்க. இதுதான் விசுவாசிக்கும் அவிசுவாசி. அப்போ இவங்க யாரு? விசுவாசி. தேவனை அறிந்தும் தேவன் ஒருவர் இருக்கிறாரு விசுவாசிக்கிறாங்க, ஆனால் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு இவர் தான் காரணம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறந்து போய் உணர்வில்லாதவங்களாக காணப்படுறாங்க. அதனாலதான் மறந்துன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் உணர்வில்லாதவர்களா இருக்கிறாங்க. அவருடைய இருதயம் வந்து இருள் அடைந்தது அப்படின்னு சொன்னா தேவன் அங்கே உள்ள இல்லை, சத்தியம் வந்து உள்ள இல்லை அப்படின்ட்டு. அப்போ நம்மளை படைத்ததுக்கே நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அவர் எப்படிப்பட்டவர் நம்ம அறியும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம துதி நம்ம இருதயத்துல இருந்து கிளம்பும் அப்படிதான். நிச்சயமா. என்ன அப்படின்னா இப்படி கூட நீங்க பார்க்கலாம், ஸ்தோத்தரிக்கணும் அப்படின் போது நீங்க சொன்னதை போல அவர் நம்மளை படைத்ததற்காகவே, மனுஷனாக இருக்கிறதுக்காகவே, என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறதுக்காகவே, ஏன் இந்த பூமியில் ஆக்சிஜனை கொடுத்துருக்கிறதுக்காக, இதெல்லாம் ஆக்சிஜன்லாம் அப்படியே மேலே ஆண்டவர் போகணுன்னா அப்படி மேலே போயிடலாம்ல, ஏன்னா சில கேஸ் வந்து லைட் ஆகுதுனா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். அப்போ இந்த பூமியில் நாம் வாழ்கிறதற்கான சூழ்நிலைகள்லாம் கொடுத்தது இது தேங்க்ஸ். அதனால் அந்த ஆண்டவரை அறிந்த அருகில போக போக தான் துதிக்க முடியும். இப்போ ஆண்டவரை அறியாதபடி என்ன பண்ண முடியாது, துதிக்க முடியாது. தேங்க்ஸ் வந்து எல்லாருக்கும் பண்ணலாம். இப்போ தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்ட்டு உணர்வு பெற்றவன் என்ன பண்ணுவான், ஸ்தோத்தரிப்பான் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்காக, அவர் தனக்கு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவான், தேங்க் பண்ணுவான். ஆனால் துதிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு அருகில் போகணும், அல்லது ஆண்டவரை இன்னும் அறியணும். அதுதான் புகழ் அப்படின்றதே நல்லா புரிந்து கொள்ளுங்க. பக்கத்தில் போனாதான் புகழ முடியும். அப்போ தேவன் யாருன்றது எனக்கு அந்த அறிவு வர 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 நான் என்ன பண்ண முடியும், அவரை துதிக்க முடியும். அப்போ அவரை நம்ம உயர்த்த உயர்த்த நம்மள தாழ்த்துறதும் ரொம்ப முக்கியம் இல்லை பாஸ்டர்? ஆட்டோமேட்டிக்காக உண்மையானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நீங்கள் அவரை உயர்த்த உயர்த்த நீங்கள் தாழ்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை தாழ்த்தாமல் அவரை உயர்த்தவே முடியாது இல்லையா. இப்போ மெடிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்படின்னு இருக்கும், ஒன்று நல்ல கொழுப்பு ஒன்று கெட்ட கொழுப்பு. இது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒன்று மேலே போச்சுன்னா இன்னொன்று குறையும், இன்னொன்று குறைஞ்சதுன்னா கெட்ட கொழுப்பு குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல கொழுப்பு. இது வந்து டாக்டர்ஸ் நர்சஸ்க்கெலாம் தெரியும். அதே போல் நம்மளை வந்து தாழ்த்துறதும் தேவனை உயர்த்துக்கிறதும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்மளையும் உயர்த்திக்கிட்டு தேவனையும் உயர்த்த முடியுமா? முடியாது. அப்போ தேவனை அறியணும்னா நம்மளை தாழ்த்தணும், தேவனை துதிக்கணும்னா நம்மளை தாழ்த்தணும். இல்லைன்னா நம்ம எப்படி அவரை துதிப்போம், நம்மளை தான் புகழ் பாடிப்போம், எப்படி தெரியுமா அப்படி நம்மளை தான் புகழ் பாடிக்கும். அப்போ புகழ் பாட வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளை நம்ம தாழ்த்தியே ஆக வேண்டும். இதில் வந்து ரெண்டு விதமாக பார்க்கவே முடியாது. ரட்சிக்கப்படணும்னால அதே காரியம் தான். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, நறுங்குண்ட நொறுங்குண்ட இருதயத்தை, அதாவது அந்த ஆவியை புறக்கணியாத தேவன். அப்போ ஒருவன் மனம் திரும்புகிறான் என்று சொன்னால் அது எளிதான காரியம் கிடையாது. மனம் உடைக்கப்பட்டு குற்ற உணர்வு அடைந்து பாவி என்பதை புரிந்து வேத வார்த்தை அப்படி உடைக்குது அவனை. அவன் என்ன பண்ணுறான், அவன் தன்னை தாழ்த்தி அவன் வருகிறான் ஆண்டவற்றை, கர்த்தர் அவனை ரட்சிக்கிறார். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு, மனம் திரும்புவதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆராதனை செய்வதற்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தாழ்த்துவது அவசியம். நான் என்னை தாழ்த்த முடியாத மனுஷனா, நீ ரட்சிக்கப்படாத மனுஷன். அப்போ ஆண்டவரை துதிக்க முடியல அப்படின்றதுக்கு இன்னும் பெருமை உள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரை என்னால் துதிக்கவே முடியாது, துதிக்கிறதுக்குலாம் எனக்கு தெரியாது அப்படின்னா உள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். அந்த பெருமை அழிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக துதி வந்து வரும். இப்போ ஸ்தோத்திரம் ஈஸியாக செய்யலாம், துதிக்கணும் அப்படின்னா இன்னும் ஆண்டவரை அதிகமாக அறிய அறிய, அல்லது அவருடைய அருகிலே போக போக. அர்த்தம் என்ன அருகிலன்னா, இங்கே தான் இருக்கிறாரு ஆனால் எனக்கு உணர்வு வரணும் இல்லை. தேவன் எனக்குள்ளே இருக்கலாம், என் அருகில இருக்கலாம், எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கலாம், ஆனால் எனக்கு அந்த உணர்வு வேணும். அதனால் அந்த வார்த்தையை சரியாக புரிஞ்சு, அருகில போக போனால் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகணுமோ அப்படி அல்ல. நம்முடைய இருதயம் அவருக்கு அருகிலே போகணும், அல்லது ஆண்டவரை நம்முடைய இருதயத்தில் முழுவதுமாக அவர் ஆக்குப்பை பண்ணுறதற்கு, அவர் ரூல் பண்ணுறதற்கு, அதனால தான் ஆண்டவர்னு சொல்கிறோம், ரூல் பண்ணுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா
ஆனா ஒப்பு கொடுக்க மாட்டேது, ஏன் இருதயம், இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, உலகத்தின் காரியங்கள்லாம் இருக்கு, அதுல நிரம்பி இருக்கும் அப்படின்னா அர்த்தம் இல்லையே. அப்ப நம்மள தாழ்த்தணும், நம்ம ஸ்தோத்தரிக்கணும், நம்ம தேவனை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாஸ்டர். இனி வந்து ஆவி ஆத்துமா சரீரம், சரீரம் ரொம்ப கிளியர் எங்களுக்கு வந்து. சரீரம் வந்து எல்லா மனுஷனுக்கும் அதுல வந்து ஒரு டவுட்டுமே இருக்காது, நம்மளுடைய அந்த பிசிக்கல் பாடியை குறிக்குது. ஆத்மா ஆவி அதுல வந்து சிலவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இல்லை பாஸ்டர். அப்போ அந்த ஆவி ஆத்மா சரீரம் அதை வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா அப்படின்றதும் அது ஆவிக்குரியதான பகுதி தான். ஏன்னா இன்னைக்கு பார்ப்பீங்கன்னா சிலர்லாம் எப்படி நம்புவாங்க, அது மறிச்சிட்டானா அந்த ஆத்மா அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்கு, அதனால ஆத்மாவுக்கு என்ன பண்ணும், படையில போடணும், ஆத்மாவை திருப்தி பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க இல்லையா. ஆத்மா என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதை குறிக்கிறதுனா அதுவும் ஆவிக்குரிய பகுதியாக இருக்குது. இப்போ நான் எப்படி ஆரம்பிக்கிறேன், இப்போ நீங்கள் ஆதியாக புஸ்தகத்தில் மனுஷன், நீங்கள் ஒரு விசுவாசி இல்லையா, அப்போ நீங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற காரியங்களின் படி ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார் நம்புகிறவர். அப்போ ஆண்டவர் ஆதியில் மனுஷனை உண்டாக்கும் போது சரீரத்தை எப்போ உண்டாக்கினார், கடைசியாக தான் இல்லை. அப்போ அதுக்கு முன்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆவியை உலாவை விட்டு அதுக்கப்புறம் சரீரத்தை அப்படி கிடையாது, எல்லாம் ஒரே டைமில் நடக்கிறது தான். ஆனால் இந்த ப்ராசஸ் எப்படி, சிருஷ்டிப்பு எப்படி அப்படின்ட்டு ஆதியாகமும் நமக்கு சொல்லும் பொழுது அவர் மனுஷனை ஜீவனுள்ள ஆத்மாவை உண்டாக்கினாரா அல்லது ஆத்மாவை உண்டாக்கி அதை ஜீவாத்மாவாக மாற்றினாரா? ஜீவ ஆத்மாவாக. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் நாசியிலே சுவாசத்தை ஊதின போது ஜீவ ஆத்மாவானான், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் ஆத்மா ஜீவாத்மா அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஆத்மா ஜீவாத்மா. ஆண்டவர் வந்து சுவாசத்தை ஊதும் பொழுது, அதாவது ஆவியை கொடுக்கும் பொழுது, அந்த ஆத்மா வந்து மனுஷனுடைய ஆத்மா ஜீவன் பெறுகிறது. அப்ப ஆத்மா என்பதும் ஆவிக்குரிய உள்ளானதான மனுஷன் தான், அதனுடைய கவரிங் தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க ஃபிளஷ் சொன்னது அந்த ஆத்மாவை மூடி இருக்கிறதான கவரிங் தான், அதான் பார்க்க முடியும். மனுஷன் மறிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணால் கூட உள்ள இருக்க ஆத்மாவை பார்க்க முடியுமா? முடியாது. அப்படின்னா அது என்னது, அது வந்து ஒரு ஆவிக்குரியதான காரியம். அப்போ இந்த ஆவி ஆத்மா இரண்டுமே ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலான ஒன்று தான். ஆனால் இதில் இருக்க இந்த ஆவி எடுக்கப்படும் போது, மனுஷனுடைய ஆவி எடுக்கப்படும் போது மனுஷனுடைய ஆத்மா என்ன ஆகும்னா ஜீவன் அற்றதாக மாறிவிடும். உதாரணத்துக்கு கர்த்தர் மனுஷனை உள்ளான மனுஷனை உண்டாக்கினார், அவனுக்கு சுவாசத்தை ஊதும்போது அதாவது ஆவியை கொடுக்கும்போது அந்த ஆத்மா ஜீவன் பெறுகிறது. இவன் பிசிக்கல் பீயிங்கா நடக்கிறவனா இந்த பூமியில இவன் காணப்படணும், பிசிக்கல் பீயிங்கா காணப்படணும்னா அவனுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் பூமியினுடைய மண்ணில இருந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அவனுக்கு கவரிங்கை கொடுக்குறாரு, இந்த ஃபிளஷ் அப்படின்றது. இது எப்படி நம்ம அழகா பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆதாம உண்டாக்கும் போது அவனுடைய சரீரத்துல இருந்து மாம்சத்துல இருந்தும் அந்த எலும்புல இருந்து எடுத்து ஆதாம் ஏமாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உருவாக்குகிறார் இல்லையா. அப்படியானால் இதுதான் பிசிக்கல் பீயிங், அவள் வந்து ஒரு பிசிக்கல் பீயிங். அப்போ அவளுக்குள்ளேயும் ஆத்மா காணப்படுது, அந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் வந்து ஜீவனை கொடுக்கறது தான் வந்து ஸ்பிரிட் அப்படின்றது. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து இந்த உள்ளுக்குள்ளார ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கும் போது அவனுக்குள் தந்ததான அந்த ஆவி தேவனுடைய ஆவி அப்படின்னு நினைப்பாங்க. தேவன் அவர் ஊதினதுனால ஊதினதுனால தேவனுடைய ஆவின்னு நினைப்பாங்க, கிடையாது. அது வந்து மனுஷனுடைய ஆவி, ஆதாமுடைய ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிற ஆவியை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்குள்ளாக உண்டாக்குறார். நீங்க சகரிய புஸ்தகத்துல வாசிக்க முடியும், சகரியால 12:1. இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. சிருஷ்டிகர் கர்த்தர்னா நம்ம தெரியணும், அவர் தான் தேவன், அவர் தான் நம்முடைய சிருஷ்டிகர், அவர் தான் நம்முடைய பிதான்னு தெரியும். அப்ப கர்த்தர் மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிறார். அப்ப தேவன் வந்து சுவாசத்தை ஊதினார் அப்படின்னா தேவன் தன்னுடைய ஆவியை ஆதாமுக்குள்ள அனுப்பிட்டாரு இல்லை, அவரு ஊதினார் அப்படின்னு சொன்னா உள்ள ஆதாமுக்கு ஆவியை சிருஷ்டிக்கிறார், ஆதாமுடைய ஆவி அதுதான். அப்ப ஆதாமுடைய ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிறது தான் ஆதாமுடைய ஆவி, மனுஷ ஆவி. அந்த ஜீவன், ஜீவாத்மா, லிவிங் சோல், நீங்க எதனா அதான் லைஃப் அப்படின்னு பார்ப்பீங்க, நீங்க லிவிங் சோல் என்று சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ இதுதான் ஆவி ஆத்மா ரெண்டை குறித்ததான காரியம். இது நம்மளால பிரித்து பார்க்க முடியுமா அப்படின்னா சாதாரணமாக பிரித்து பார்க்கவே முடியாது. ஆனால் எபிரேய புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவருடைய வார்த்தையானது
ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்க வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதர்வைஸ் சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள ஆவி இருக்கு, ஆத்மானா வேற ஆவினா வேற, அல்லது ரெண்டும் சேர்ந்து ஒண்ணுதான், இப்படிலாம் நம்ம போவோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை தான் அதை பிரிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப கர்த்தர் வந்து நம்முடைய ஜீவனை வந்து எடுத்துட்டார் அப்படின் போது ஆத்மாவை எடுத்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. எதுதான் எடுக்கிறாரு? ஆரம்பத்துல கொடுத்ததை போல அந்த ஆவியை எடுக்கிறார், மனுஷனுக்குள் காணப்படுகிற ஆவியை எடுக்கிறார். இப்ப நீங்க பிரசங்கி புஸ்தகத்துல வாசிக்க முடியும், 12 அதிகாரத்துல தேவன் தந்த ஆவி அவர் எடுக்கும்போது அது அவரிடத்திலே போகிறது, சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது அப்படி வாசிக்கிறோம். அப்படியானால் ஆவியை எடுக்கும்போது ஆத்மாவுடைய அடுத்த நிலைமை, ஆரம்பத்துல எப்படி சிருஷ்டிப்பின் ஆரம்பத்துல ஆண்டவர் உண்டாக்கினாரோ அப்படி உள்ளான மனுஷன் மட்டும், ஆத்மா மட்டும் இருக்கும். அந்த ஆத்மா எப்படி இருக்கும்? அது ஸ்பிரிச்சுவல் பார்ட்டுன்னு சொன்னேன், ஒரு ஆவிக்குரியதான காரியம் தான் அதை சொன்னேன். அப்படின்னா என்னவா இருக்கும்? அது ஆக்டிவேட் ஆகாம, அது வந்து டீஆக்டிவேட் ஆனதா, அதாவது நித்திரை. ஆண்டவராய் இயேசு சொல்றாள், அவள் நித்திரையா இருக்கிறாள், லாசர் நித்திரையா இருக்கிறான் அப்படி சொல்றாருல. அப்படின்னா லாசருடைய ஆவி எடுக்கப்பட்டு அவனுடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப செயல்பட முடியாததான நிலைக்கு போயிடுச்சு. அப்படின்னா தூங்குதுன்னு அர்த்தம், ஸ்லீப்பிங். ஆண்டவரை பொறுத்தவரை அது வந்து தூங்குது, ஏன்னா அவர் இன்னும் உயிரோடு எழுப்பி நரகத்துல அழிக்கல, அல்லது பரலோகத்துக்கு கொண்டு போல. அப்படியானால் அந்த ஆத்மா என்ன பண்ணுது? நித்திரை செய்கிறது அப்படி சொல்றாரு. அப்ப எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, அதான் நித்திரை செய்யறாங்க, மரித்துட்டான் அப்படின்ட்டு. அப்ப மரணம் என்பது ஆண்டவருடைய பார்வையில அது என்னவாய்தான் காணப்படுகிறது? விசுவாசியா இருந்தாலும் அவிசுவாசியா இருந்தாலும் நித்திரையாக தான் பார்க்கப்படுகிறது. எப்பொழுதுதான் அது மரணம் அப்படின்னு சொன்னா, அதாவது ஆண்டவருடைய பார்வையில மரணம் என்று சொன்னால் இரண்டாவது மரணத்தை தான் குறிக்குது. வழிபடுத்தின விசேஷம் 20 அதிகாரத்துல வாசிப்பீங்க, மரணம் என்பது இரண்டாவது மரணத்தை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் கிடையவே கிடையாது, உயிரோட எழுப்பவே முடியாது அவர்களை, முற்றிலுமாக ஆண்டவர் அழிக்கிறார் அல்லவா. இப்போ மரணம் என்பது கர்த்தருடைய பார்வையில நித்திரை. அப்ப ஆவி எடுக்கப்படும் போது மனுஷனுடைய ஆத்மா என்பது செயல்பட முடியாது, மரித்து விட்டது அல்லது நித்திரையாய் இருக்கிறது என்றார். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சங்கீத புஸ்தகத்துல 146 அதிகாரத்துல 3 வசனம், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். 4 வசனம், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். மூணு பார்ட்டி கொடுத்து சொல்லியிருக்கா. பிரசங்கில சொல்றதை போல அவனுடைய ஆவி பிரியும், பிரசங்கில சொல்லப்பட்டிருக்க அது தேவனிடத்துல, தந்த தேவனிடத்துல திரும்பும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான் அப்படின்றது எது? சரீரம். நமக்கு தெரியும் மண்ணுல புதைத்து அது என்ன பண்ணும், அது டீகம்போஸ் ஆகி அழிந்து போய்விடுகிறது. உயிர் தெழுதல் போது திரும்பவும் எழுப்புவார் ஆண்டவர். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும்ன்றது அது ஆத்மாவை குறித்த காரியம். நம்முடைய யோசனை, நம்முடைய திங்கிங், எமோஷன்ஸ் எல்லாம் வந்து எங்க இருந்து வருகிறது? சரீரத்தில் இருந்து அல்ல, நம்முடைய ஆத்மாவிலிருந்து வருகிறது இல்லையா. அப்ப அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும்னா அவன் அதுக்கப்புறம் திதிக்கவும் முடியாது, திங்க் பண்ணவும் முடியாது, பாவம் செய்யறதுக்காக காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு செய்ய முடியாது, ஆண்டவரையும் துதிக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா உயிரோட இருந்தாதான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும், நம்ம துதிக்க முடியும். அப்ப நாசியிலே சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நாசியிலே சுவாசம் இருக்கு, அதனால கர்த்தரை துதி. ஜீவனோட இருக்கிற உன்னுடைய ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஜீவனோட இருக்கு, ஆவி எடுக்கப்படல, அதனால உன்னுடைய ஆத்மா கர்த்தரை துதிக்கணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்ப இந்த வார்த்தையின்படி நீங்க பாப்பீங்கன்னா ஆத்மா இங்கெங்கெல்லாம் சுத்துது அங்கெல்லாம் சுத்துது கிடையாது. அதே மாதிரி ஆவி இங்கெங்கெல்லாம் சுத்துது எடுத்த பிறகு அப்படின்னா கிடையாது. என்ன பிரசங்கலாம் வாசித்தலாமா? பிரசங்க 12 அதிகாரத்துல 7 வசனம், இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, எதை குறித்து பேசுறாரு? நம்முடைய சரீரத்தை மண்ணுன்னு பேசுறாரு. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்பு அவரை உன் வாலிப பிராயத்துல நின. அப்ப மனுஷன் மறித்த பிறகு அவனுடைய ஆத்மா சுத்துது, அவனுடைய ஆவி இங்க சுத்துது கிடையவே கிடையாது. அது என்ன அப்படின்னு சொன்னா பிசாசின் கூட்டங்கள், அசுத்த ஆவிகள், நான் தான் அது அப்படின்னு சொல்லும். அங்க தூக்கு போட்டுட்டேன், இங்க இருக்கிறேன், அங்க இருக்கிறேன், நான் தான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லும். அந்த ஆளை குறித்து அறிந்தபடினால நீயும் பொய்யை நம்புவ அப்படின்றதுனால என்ன பண்ணும், சில காரியங்களை சொல்லும், ஓ கரெக்டா இருக்கே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏமாறும். வேதத்தின் படி பார்த்தால் அந்த ஆவி வந்து தேவனிடத்துல திரும்புகிறது, மனுஷனுடைய ஆவி அவருடைய யோசனைகள் அழிந்து போகிறது. திரும்பவும் அந்த ஆவி தேவனால் அனுப்பப்பட்டால் மட்டும்தான் திரும்பவும் அந்த ஆத்மா பிழைத்து எழும்ப முடியும். சரீரமானது மண்ணுக்கு திரும்பிடுது, அதனால சரீரமும் கிடையாது, யாருக்குள்ளேயாவது போகலாம், ஆனா ஆண்டவர் அப்படியும் விடலாத. அப்படி இருக்கும்போது உள்ள வர்றதெல்லாம் என்னது, அவனுடைய ஆவி நான் அவனுடைய பேர் இதெல்லாம் சொல்லிட்டு வருதுல, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து
நிச்சயமாக அசுத்த ஆவி, பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமானவன் ஜனங்களை ஏமாற்றுவதற்கு சொல்லுகிறதான செய்கிறதான காரியம். இது வந்து கிளியர் ஆச்சா உங்களுக்கு? அப்ப இதுதான் ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்ததான காரியங்கள். ஆவி ஆத்மா சரீரம் அது வந்து எனக்கு கிளியர் ஆயிட்டு பாஸ்டர். கிளியரான எக்ஸ்பிளனேஷன் தந்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதை கேட்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த செக்ஷன்ல சந்திக்கலாம். கர்த்தரே தோன்றினார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அருணோதயம் என்று சொன்னால் கர்த்தரே நமக்காக தன்னை வெளிப்படுத்தினார், தோன்றினார் என்பதை குறிக்கிறது. எபிரேயர் 7:14 என்ன சொல்கிறது தெரியுமா? நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. முதல் பகுதி என்ன சொல்கிறது? நம்முடைய கர்த்தர். எழுதுறதெல்லாம் யார் தெரியுமா? இந்த வேத புத்தகத்தை எழுதினவங்க அநேகர் யூதர்கள். லூக்கா நமக்கு தெரியும் அவர் யூதர் கிடையாது, ஒருவேளை கிரேக்கராக இருந்திருக்கலாம், ஒரு ஒரு டாக்டராக காண மருத்துவராய் காணப்பட்டார். மற்றபடி ஏறக்குறைய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அப்போ இந்த ஜனங்கள் இன்னொருவரை கர்த்தர் என்று சொல்லவே மாட்டார்கள். கொன்று போட்டால் கூட, கல்லால் அடித்து கொண்டா கூட இன்னொருத்தரை கர்த்தர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை ஏற்றுக்கொண்டவங்க, இந்த அருணோதயம் யார் என்று சொல்லி அறிந்து ஏற்றுக்கொண்டவங்க என்ன தெரியுமா அறிக்கை பண்ணுறாங்க அல்லது எழுதுறாங்க? அவர்கள் ஆண்டவராக இயேசுக்கு சொல் நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது என்று சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் என்று அவர்கள் ஆராதிக்கிறதான அவர்கள் தேவன். யூதா கோத்திரத்திலே தோன்றினாராம், அந்த கோத்திரத்திலே தோன்றினார். ஒரு மனிதனை அவர்கள் கர்த்தர்னு சொல்லல, ஆனால் தங்களுடைய கர்த்தர் யூதா கோத்திரத்திலே மனிதனாக வெளிப்பட்டார், அருணோதயம் எங்களை சந்தித்தது என்று சொல்லி எழுதுகிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளணும், மனுஷன் என்கிற இயேசுவை பார்த்து தேவன் சொல்லல, ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனிதனாக நமக்காய் வெளிப்பட்டார். அவரை இயேசு இரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறபடியினால் அவர் மட்டும்தான் என்னுடைய தேவன், அவர் மட்டும்தான் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சுவிசேஷம் அறிவிக்கிறது. இந்த ரகசியத்தை வேதம் எனக்கு சொல்லுகிறபடியினாலே நான் அவரை தேவன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு விளக்க வேண்டும். மனுஷனை தேவன் சொல்ல முடியுமா கேட்பாங்க சார், யார் மனுஷனை சொன்னா தேவன்னு? ஆனால் தேவன் மனிதனாக வெளிப்பட முடியாதுன்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எந்த பிசாசு உனக்கு அப்படி வகையை காட்டினா? வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். உடனே கேட்பாங்க நம்பாதவங்க, எந்த தேவன்? உனக்கு எத்தனை தேவன் உண்டு? எனக்கு ஒரு தேவன் தான் உண்டு, அவர் என்னுடைய சிருஷ்டிகர், நித்திய பிதா, அவர் எனக்காய் மனுஷனாக வெளிப்பட்டார், நான் விசுவாசிக்கிறேன், இதுதான் சத்தியம் என்று சொல்லி என்ன பண்ணணும்? சத்தியத்திற்கு சாட்சியாக நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்க வேண்டும். கடைசி காலத்தில் நிற்கிறீங்க, புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் சத்தியத்திற்காக நீங்கள் நிற்க வேண்டும் என்பது மிக அவசியமான காரியம். அப்போ கர்த்தரே தோன்றினார் என்பது அருணோதயம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். தேவன் என்பவரே ஆண்டவராக தோன்றுவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரா 34:9 வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லு. மோசே தன்னிடத்தில் வெளிப்படுத்தி காண்பித்த அந்த சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிற கர்த்தரை, சர்வ வல்லமையுள்ள அந்த கர்த்தரை அவர் தன்னோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர், நான் மன்னிக்கிறவர், நான் தண்டிக்கிறவர், குற்றமற்றவனாக விடமாட்டேன், ஆனால் நான் மன்னிக்கிறவர் என்று அவர் சொல்லும் பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள்ளி இந்த ஜனங்களுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை விடுதலையாக்க வேண்டும்னு சொல்கிறான். இப்போ பாருங்கள், தேவனாகிய கர்த்தரே நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார் அல்லது எழுந்தருளினார், புறப்பட்டார் அல்லது தோன்றினார் என்பதை குறிக்கிறது அருணோதயம் என்கிற வார்த்தை. அப்போ கர்த்தரே வெளிப்பட்டார் என்று சொன்னேன், தேவனே நமக்காக மனுஷனாக வெளிப்பட்டார் என்று நான் சொன்னேன். தேவன் என்பதும் கர்த்தர் என்பதும் வேறொருவர் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தையை நான் முன்பாக கொண்டு வருகிறேன்.